பாஜக ஒருங்கிணைப்பாளர் எச் ராஜாவின் பாதுகாப்பை 2 மணி நேரம் நீக்கினால் அவர் மீண்டும் பேட்டி கொடுக்க மாட்டார் என மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் யாகூப் பேசும் வீடியோவை பாஜக வெளியிட்டு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தமிழக பாஜக வெளியிட்டுள்ள வீடியோவில் தாம்பரம் மாநகராட்சி கவுன்சிலரும் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளருமான யாகூப் பேசுகையில் எச் ராஜாவின் அதிகார பூர்வ பாதுகாப்பு ஏற்பாடுகளை 2 மணி நேரம் நீக்கினால் அவர் பத்திரிகைகளுக்கு பேட்டியளிக்க மாட்டார். அவர் பேட்டி கொடுத்தால் அதுவே அவரது கடைசி பேட்டியாக இருக்கும் என்று கூறியுள்ளார். எச் ராஜாவுக்கு போலீஸ் பாதுகாப்பு இருப்பதால் அவர் பேசிக் கொண்டு இருப்பதாகவும் அவர் பயங்கரவாதி, தேச துரோகி எனவும் கூறியுள்ளார். மனிதநேய மக்கள் கட்சி தலைவருக்கு கட்டுப்பட்டு இருப்பதால் தற்போது புகார் மட்டுமே கொடுப்பதாகவும், இல்லையென்றால் எச் ராஜா இரவு நேரத்தில் சுதந்திரமாக நடமாட முடியாது எனவும் பேசியுள்ளார். இதற்கு தமிழக பாஜக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து வருவதாகவும், ஒவ்வொரு நாளும் வன்முறை சம்பவங்கள் நடைபெறுவதாகவும் தெரிவித்துள்ளது. தேசிய கட்சிகளின் மூத்த தலைவர்கள் பகிரங்கமாக அச்சுறுத்தப்படுவதாகவும், யாகூப் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளது. இத்தகைய அச்சுறுத்தல்கள் வன்முறையை தூண்டுவதுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் தலையிட்டு இதை சரிசெய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளது. மேலும் பாஜக ஒருங்கிணைப்பாளர் எச் ராஜாவின் பாதுகாப்பை தமிழக காவல்துறை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. எச் ராஜாவுக்கு 2 மணி நேரம் நீங்கள் பாதுகாப்பை விலக்கிக் கொண்டு என்று சொன்னால் அவர் எந்த மீடியாவுக்கும் பேட்டி கொடுக்க மாட்டார். அவர் எங்கே கொடுத்தாரோ அதேதான் இறுதியாக இருக்கும். காவல்துறை பாதுகாப்போடு ஒரு பயங்கரவாதி, தேச துரோகி பேசுகிறார் என்று சொன்னால் எங்களுடைய தலைவருடைய கண்ணு அசைக்கு கட்டுப்பட்டு நாங்கள் புகார் கொடுக்கின்றோம். எங்க தலைவர் அமைதியாக இருக்கு என்று சொன்னால் எச் ராஜா அவர்களே, நாட்டில் எங்கும் நீங்கள் நடமாட முடியாது.